வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் பரங்கிக்காய் மசியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ அதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துருவோம் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மூணு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு அதையும் இது கூடவே சேர்த்துருவோம் அடுத்தது ரெண்டு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் கடுகுழுந்து சேர்த்துருக்கோம் ஜீரகம் சேர்த்துருக்கோம் பூண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் இப்போ அடுத்தது ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் கருவே பிளஸ் சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கட்டும் இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பரங்கிக்காயும் சேர்த்துக்கலாம் தோல் வீடு இந்த மாதிரி சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ வெங்காயம் தக்காளி அந்த காய் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மசியுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இப்போ காரத்துக்காக நான் வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் மிளகாய் தூள் வேணாம் அப்படின்னா வந்து பச்சை மிளகாவே இன்னும் ரெண்டு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு பதில் வந்து பச்சை மிளகா கூட நம்ம பண்ணிக்கலாம் காரத்துக்கு இப்போ நான் வந்து தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த காயோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அதுக்கு அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் மசியல் தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா அப்போ தண்ணி வந்து போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ இது வந்து லேசாக கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதை மூடி வச்சிருவோம் காய் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் திறந்து பார்த்துடலாம் காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி மத்து வச்சு லேசாக அப்படியே மசிச்சு விட்டுருவோம் அப்போ தான் வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கோ இல்லை நம்ம சைடிஷாக சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா ஒரு தொக்கு மாதிரி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க சூப்பரான பரங்கிக்காய் மசியல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பொரியல் பண்ணுவோம் இந்த மாதிரி மசியாலும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்